ஹயர் யூன்திஸு இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல எய்த்து தான் இப்போ இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பேரபோலா இருக்குது அதில் டி ஒன் அப்படின்ற இருந்து ஒரு நார்மல் இருக்குது ஸோ அந்த நார்மல் மறுபடியும் சேம் பேரபோலாவில் டி டூ அப்படின்ற பாயிண்டில் வந்து டச் ஆகுது ஸோ prove that தட் அப்படின்னு கொடுத்து ஒரு இக்குவேஷனை கொடுத்துருக்காங்க இப்படி தான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ஸோ நம்ம என்ன நம்ம நார்மலோட எழுதலாம் ஆஃப் நார்மல் ஃபார் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் இஸ் என்ன வரும் ஒய் ப்ளஸ் xt equal ஈக்குவல் 2at டூ at ப்ளஸ் ஏடி க்யூ இதுதான் நார்மலான இல்லையா இது எங்கே டச் எங்கே இருக்குன்னு சொத்துருக்காங்க டி ஒனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட் எப்படி எழுதணுன்னா இங்கே t இருக்கிற இடத்துலலாம் போட்டும் ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் to டூ ஏடி ஒன் ப்ளஸ் ஏடி ஒன் க்யூப் இப்போ இதை ஃபஸ்ட் இக்குவேஷன் வச்சுக்கலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்துட்டு t2 அந்த பாயிண்டில் வந்து மீட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பேரபோலாம் அப்படி மீட் ஆகிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா ஏடி ஸ்கொயர் கமா டூ இதுதான் நார்மலான ஒரு பெரம்பலாவில் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வந்து மீட் ஆகுதுன்னா ஏட்டி ஸ்கொயர்க்காம டூ ஏட்டின்னு தான் சொல்லுவோம் பட் இங்கே டீ டூன்ற பாயிண்ட்லாம் மீட் ஆகுது அப்போது த நார்மல் மீட்ஸ் அட் பாயிண்ட் டீ டூ அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே டீ இருக்கிற இடத்துலலாம் டீ டூ சப்ஸ்டியூட் பண்ணும் அப்போது இந்த நார்மல் மீட் ஆகிறது வந்துட்டு ஏட்டி டூ ஸ்கொயர் இருக்காமல் டூ ஏட்டி டூ அவ்வளோதான் ஸோ இதுதான் பாயிண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாயிண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இது எக்ஸ் இது ஒய் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒய் இல்லையா அப்போது டூ ஏடி டூ ப்ளஸ் அடுத்து எக்ஸ் இருக்குது ஸோ ஏடி டூ ஸ்கொயர் இன்டூ என்ன இருக்குது டி ஒன் இருக்குல்லையே அதையும் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு டூ ஏட்டி ஒன் ப்ளஸ் ஏடி ஒன் க்யூ இப்போது டூ ஏட்டி டூ ப்ளஸ் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ஏ மொத்த டி ஒன் T1 டி ஒன் t1 square. Equal டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ எயிட்டி ஒன் ப்ளஸ் ஒன் க்யூப் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டூ எயிட்டி ஒன் இருக்குல்ல அந்த பக்கம் கொண்டு வரேன் ஆல்ரெடி இங்கே டூ எயிட்டி டூ இருக்குது ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வரும்போது மைனஸ் இல்லையா ஸோ மைனஸ் டூ எயிட்டி ஒன் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது எயிட்டி ஒன் க்யூப் இருக்குது இந்த வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன் ஸோ இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஸோ ஒன் டி டூ ஸோ இது ரெண்டு இடத்துலேருந்து நான் ஒரு டூ ஏவை வெளில காமன் எடுக்கிறேன் ஸோ டி டூ மைனஸ் டி ஒன்னு ஆகிடும் ஈக்குவல் டூ இது ரெண்டு இடத்துலேருந்து என்ன எடுக்கலாம் ஒரு ஏவை வெளில காமன் ஆடுக்கலாம் அப்புறமா ஒரு டி ஒன்னாக காமன் எடுக்கலாம் அவ்வளோதான் ஸோ ஏ ஒன் போயிடுச்சுன்னா இங்கே டி ஒன் ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் இங்கேருந்து ஏ ஒன் போயிடுச்சுன்னா டி டூ ஸ்கொயர் இருக்கும் இல்லையா ஸோ ஏஏ கேன்சல் இப்போ டூ இன்டூ டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் ஒன் இன்டூ இது எப்படி இருக்குது ஏ ஸ்குவர் மைனஸ் பி ஸ்குவர் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ ஃபார்முலைஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இல்லையா ஸோ ஏயோட இடத்துல டி ஒன் இருக்குது பியோட இடத்துல டி டூ இருக்குது ஸோ அப்ளை பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா டி ஒன் ப்ளஸ் டி டூ இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னா டி ஒன் மைனஸ் டி டூன்னு வரும் ஸோ இதில் டூ இன்டூ டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்வல் டு டி ஒன் இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ இது பாருங்கள் இதையும் இந்த டேம் அதே இந்த ரெண்டு டேர்மையும் கேன்சல் பண்ணலான்னா நமக்கு ஒரு மைனஸ் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இதுலேருந்து நான் ஒரு மைனஸை வெளியில் காமன் எடுத்துட்றேன் ஸோ ஒரு மைனஸை வெளியில் எடுத்துகிட்டேன்னா என்ன இருக்கும் டி டூ மைனஸ் டி ஒன்னுன்னு மாறிவிடும் ஸோ இதுவும் இதுவும் நமக்கு கேன்சல் ஸோ டூ நான் ஈக்குவல் டு மைனஸ் டி ஒன் இன்டு டி ஒன் ப்ளஸ் டி டூன் இருக்கா இந்த டி ஒன் மைனஸ் டி ஒன் நான் இந்த பக்கம் கொடுத்துட்றேன் ஸோ டி டூ டிவைடட் பை டி ஒன் ஒரு மைனஸும் இருக்கும் இல்லையா ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத அப்படியே டிவைடில் கொடுத்தாச்சு ஈக்குவல் டு இந்த பக்கம் டி ஒன் ப்ளஸ் டி இந்த பக்கம் டி டூவை மட்டும் வச்சுக்கிட்டு டி இந்த பக்கம் விடுறேன் ஸோ என்னாகும் மைனஸ் டூ டிவைடட் பை டி ஒன் ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டி இப்போ இது ரெண்டு இடத்துலேருந்து ஒரு மைனஸை நம்ம வெளியில் காமனாக எடுத்துருவோம் ஸோ மைனஸ் எடுத்துகிட்டா டூ டிவைடட் பை டி ஒன் ப்ளஸ் இருக்கும் ஈக்குவல் டு டி டூ நான் இதை மாற்றி எழுதுகிறேன் எப்படின்னா டி டூ மைனஸ் இதுக்குள்ளாடி இது ரெண்டையும் மாற்றி எழுதிக்கலாமா டூ ப்ளஸ் 3 த்ரீ ப்ளஸ் டூ எழுதுன்னா தப்பு கிடையாது ஸோ இதே மொதல் T1 எல்திக்கிறேன் எழுதிக்கிறேன் டி ஒன் ப்ளஸ் டூ T1 பை டி இந்த சம் நமக்கு கொஷினில் இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க பாருங்க டி டூ T1 டு மைனஸ் டி ஒன் ப்ளஸ் டூ அதே answer வந்துருச்சு அவ்வளோதான் இந்த சம் அண்ட் டோன்ட் சேனல்